ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாச்சி சமையல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கிறோம். எனக்கு தான் திருப்பியும் காஃப் கோல்டு வந்துருச்சு, லைட்டாக ஃபீவர். நேற்றுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு முடியல, என்னன்னே தெரிலங்க. அடிக்கடி எனக்கு கண்டினியூஸாக காஃப் கோல்டு வந்துடுது, ரன்னிங் நோஸ் அந்த போல் ஆகிடுது. இந்த விலாக் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் விலாக், இது சாட்டர்டே ஈவினிங் கொஞ்சம் விலாக், அப்புறம் சண்டே, அப்புறம் இன்றைக்கி காத்தால கொஞ்சம் அப்படியே உங்ககிட்ட எல்லாத்தையும் எப்படி ஷேர் பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே ஈவினிங் நாங்கள் எல்லோரும் மேலே இருந்தோம். அரௌண்ட் 6 o'clock. சகன், அந்த நூலை வை. சகன், நூலை வைமா. சகன், நூலை பிரிக்காது. இன்னைக்கு நாங்கள் தான் மேலே வந்திருக்கோம். காமிக்கிறேன் காமிக்கிறேன். இன்னைக்கு நாங்கள் மட்டும் தான் மேலே வந்திருக்கோம். அக்கா இன்னும் வரல. அக்கா பாத்ரூம் போயிட்டு இருக்காங்க. சரியா விடு, சரியா விடு. எங்களுக்கு சாட்டர்டே ஹாஃப் டே தான், சீக்கிரமே வீட்டுக்கு வந்துட்டோம். சகனாவும் ஸ்கூல் விட்டு ஒரு 4 o'clockலாம் வந்தாச்சு. எங்கள் அப்பா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க. வந்ததும் நல்லா ஒரு சாண்ட்விச் செஞ்சு சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா ஈபி ப்ராப்ளம் அடிக்கடிங்க. அது எங்களுக்கு மெயின் ஒயர் வர இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வேப்ப மரம் டச் ஆகுது. ஸோ அந்த மெயின் ஒயரில் படுறதுனால எங்களுக்கு கரண்ட் ஈபி சப்ளை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாகவே வர்றதில்லை. ஃப்ரைடே நைட்டே எங்களுக்கு ஏசி ட்ரிப் ஆகிடுச்சு, ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ நாங்கள் என்ன நினச்சோன்னா எல்லாருக்குமே லோ வோல்டேஜ் அப்படின்னு நினச்சிட்டு, சரி தண்ணியும் எங்களுக்கு பயமாக இருந்துச்சு, தண்ணி எந்த அளவுக்கு வாட்டர் டேங்கில் இருக்குன்னு தெரியாதனால காலையில் மோட்ரு போட்டாலும் ட்ரிப் ஆகிட்டு இருந்ததுங்களா. ஸோ அதனால் நான் வெசல்லாம் கூட தேக்கலை. சரி, நாங்கள் குளிச்சுட்டு அப்படியே கிளம்பி ஆஃபீஸ் போயாச்சு. சரி, மதியம் வந்து எல்லாம் பார்த்துக்கலான்ட்டு மதியம் வந்து மோட்டர் சுவிட்ச் போட்டாலும் திருப்பி ட்ரிப் ஆச்சு. பார்த்தா எங்கள் வீட்டில் மட்டும்தான் அந்த ஃபால்ட்டு, வேறு யாருக்கும் இல்லை. ஸோ இமீடியட்டாக எங்கள் அப்பா ஈபிக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு அப்புறம் அவர் ஏஇ வாட்ஸ்அப் பண்ண சொன்னார் அந்த மரம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சரி, உங்கள் அப்பா வாட்ஸ்அப்பும் பண்ணி விட்டாங்க. ஈபிலேருந்து ஆள் அனுப்புகிற எப்போ சொன்னாங்க? ஒரு அரௌண்ட் 3 o'clock சொன்னாங்க பார்த்துக்கோங்க. இப்போ வரைக்கும் ஆள் வரல. இப்போ பார்த்திங்கன்னா 6 o'clock மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த வேப்ப மரத்தை கழிச்சு விட்டுட்டு எங்களுக்கு அந்த ஒயரை வந்து கொஞ்சம் நல்லா பண்ணி விட்டாங்க மட்டும்தான் எங்களால் இந்த மோட்டர் போட முடியும். ஏன்னா எங்களுக்கு வீக்கெண்டு வேறு, சண்டே எனக்கு தண்ணி இல்லைனா ஒரு வேலையும் ஆகாது. அதுக்காக மேலே வந்து சரி வெயிட் பண்ணிட்டுருக்கோம், எப்போ ஈபிலேருந்து ஆள் வருவாங்கன்னு சொல்லிட்டு. சாச்சு பார்க்க சஹனா கீழே இருக்கா? ஏன்னா ஸ்கூல் விட்டு வந்ததுனால அவள் கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கிறா. திருப்பி காமி உண்டாக. ம், பா கீழே தண்ணி போட்டிருக்கேன்ப்பா, சுடுத்தண்ணி. இல்லை இல்லை, சுடுத்தண்ணி. இது யார் இது? அக்கா, அக்கா டாக். அது ஏதோ சன்லைட் மாறி இருக்கும், மோடு மாறி இருக்கும். நான் அப்படியே மேலேயே பூவை பறித்து கட்டிட்டேன். இங்கே பாருங்க, இன்றைக்கி இந்த அளவுக்கு பூ வந்துருந்துச்சு. ஒரு தலைக்கு வைக்கலாம் அந்த அளவுக்கு பூ வந்துருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதோ திருப்பி இவங்க அப்பா ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க ஈபிக்கு. கொஞ்சம் வந்து இது என்னென்னு கொஞ்சம் பாருங்கண்ணே பாருங்கண்ணேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸாக இருக்கிறாங்கன்னு பார்த்துக்கோங்க. எப்போத்துலேருந்து, ஏன்னா நமக்கு கரண்ட்டு இது சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லைங்களா. ஸோ அதனால் ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாவது நம்ம தப்பி தவறி எதாவது மாற்றி கீற்றி போட்டு விட்டுட்டாலும் ப்ராப்ளம். ஸோ அதுக்காக வேண்டி அவங்க அப்பா ரொம்ப நேரமாக கூப்பிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக ஒரு 7:30 வந்து எங்களுக்கு டெம்ப்ரவரியாக ரெடி பண்ணி கொடுத்தாங்க. மரத்தெல்லாம் வந்துட்டு சண்டே வந்து உங்களுக்கு வெட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் எங்களுக்கு கரண்ட் சப்ளை எதாவது மோட்டர் போடுற அளவுக்கு டெம்ப்ரவரியாக வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மேலே வந்து ஆஸ் யூஷுவல் சாச்சு சஹனா படிச்சுட்டு இருந்தாங்க. எப்போவுமே பார்த்தீங்கன்னா சஹனா படிக்கிறா அப்படின்னாலே சாச்சு எழுத ஆரம்பிச்சிடும். குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும், அதாவது நம்ம சாச்சு மாதிரி இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரிக்டாக வந்து எழுத வச்சு படிக்க வச்சு நம்ம பழகக்கூடாதுங்க. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே குழந்தைங்களுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஒரு ஸ்ட்ரிக்டாக ரூல் போட்டு படிக்க வச்சோம்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் படிக்கவே மாட்டாங்க. அதனால் படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விளையாட்டாக சொல்லிக் கொடுக்கணும். இப்போ இந்த மாதிரி சாச்சு படுத்துட்டு எழுதுறான்னா அது பரவாயில்ல, ஏன்னா இது வந்து சும்மா எழுதி பார்க்குறதுங்க, அவங்களே அதை எழுதி பார்த்துட்ருக்காங்க. அந்த மாதிரி டைமில் ஓகே அந்த மாதிரி படுத்துட்டு எழுதுனா அதனால் ஒன்றும் இல்லை. எப்போ ஹோம்ஒர்க் பண்ணுறா, கிளாஸ் ஒர்க் பண்ணுறா, அது மாதிரி உட்காந்து ரீச் ஆகிக்கணும். அந்த டைமில் மாத்திரம் பசங்களை நம்ம வந்து இப்படி தான் எழுதணும்னு சொல்லிக் கொடுப்போம். மற்றபடி அதுங்க விளையாட்டு போகவே நம்ம சொல்லிக் கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு படிப்பில் ஆர்வம் சூப்பராக வரும். இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் ப்ராக்டிஸ் சூப்பர் ஸ்டார்னா ரஜினிகாந்த் இல்லை, சாகன் ஈஸ்வர் தான் சூப்பர் ஸ்டார். நம்ம வீட்டோட சூப்பர் ஸ்டார் யாரு? இது என்ன ஸ்டாரு? சூப்பர் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டார். ஷூட்டிங் ஸ்டாரா? நீ தப்பு பண்ணே வந்து சுட்டுறவுனே ஜியான துடிச்சுல. அதான் நல்லா இருக்குதா? இரு.
நதே அக்கா லிட்டில் ஸ்மைலி சகனப்பா எனக்காக இந்த பாட்டு அடிக்கடி பாடுவாங்க. சகனம் எப்போதுமே கிண்டல் பண்ணும், இதெல்லாம் ரொம்ப ஓவர் அப்படின்னு. ஆனால் என்னோ தெரியல, சகனப்பாக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும், எனக்காகவே பாடுவாங்க. எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் இல்லை. என் ஹஸ்பண்ட்க்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை டிவியில் போட்டப்போ எங்கள் அப்பா இந்த பாட்டை கேட்டுட்டு ரொம்ப அழுதுட்டாங்க. அப்போ அப்பாவுக்கு ரொம்ப உடம்பு முடியல, ஸோ அப்படியே அம்மாவை நினச்சி அப்படியே ரொம்ப அழுதார். அதே நினப்பு எனக்கு இப்போ வந்துடுச்சு. எங்கள் சஹனா பாருங்க, இங்கே சாகன்னு அவன் பேர் எழுத தெரியும். இப்போ அக்கா உன் பேர் எப்படிக்கா எழுதணும்னு சொல்கிறதுக்கு அவள் பாருங்கள் ஒரு சின்ன ட்ரிக்கு, சாகன் அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் ஒரு ஏ சேர்த்தினா சஹனா இப்படி தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுக்குறான். இந்த மாதிரி தான் குழந்தைங்களுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம நேக்காக சொல்லி கொடுத்தோம்னா சூப்பராக கேப்சர் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் எங்களுக்கு சாட்டர்டே ஃபன்னாக ஜாலியாக போச்சு. சண்டே ஆஸ் யூஷுவல் செய்கிற வேலைகள் தான். நான் தான் அடிக்கடி ஒரு சண்டே ரொட்டீன் போட்டிருப்பேன், நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்றைக்கி ஸ்பெஷலாக இன்னொரு வேலை செஞ்சேன் சண்டே, அது அந்த வீடியோ தான் நான் இதோட கம்போஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ரெகுலராக செய்கிற வேலையை போட்டால் உங்களுக்கும் போர் அடிச்சிடும்ல, அதனால் இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டாக நான் இன்றைக்கி என்ன வேலை செஞ்சேன்னு போட்டிருக்கேன். அது இல்லாமல் ஈபிலேருந்து வர இன்றைக்கி கொஞ்சம் ஆளுங்கள்லாம் வந்துட்டாங்க. சாச்சியோட பொம்மை இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இப்போ என்ன பண்ண போகிறோம், இதுடா சாச்சியோட டாய்ஸ் எல்லாம் யூனிகார், காலில் மிதிப்பாங்களா யூனிகார்னு. ஆ எல்லாம் இப்போ வந்து வாஷிங் மிஷினுக்கு போகிறாங்க இவங்க எல்லாம். இன்றைக்கி சாச்சு பெட்டில் வச்சுக்கிறதெல்லாம் இப்படி வா, இந்த பக்கம் வா காமி, சொல் யார் யார் பொம்மை இதெல்லாம். எது என்னது ஆர்ட். அதுக்கப்புறம் இதெல்லாமே சஹனாவோட, இது வந்து நான் காலேஜ் படிக்கிற போது எனக்கு கிஃப்டாக வந்த டெரிபியர். அதுக்கப்புறம் ஆமாம் இது வந்து சஹனாவோட டாகு. ஆமாம் இதுவும் அக்காது தான். அதுக்கப்புறம் ஒன்று தான் ஆயிடுச்சு, இதுக்கு நல்ல டெய்ல் லாங்காக இருக்கும். சாச்சு தான் பிச்சுட்டான். இது வந்து சஹனாக்கு ஃபஸ்ட் பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் இந்த டெடி. ஸோ இப்போ எல்லாம் வாஷ் பண்ண போகிறோம், வாஷிங் மிஷினில் போட போகலாமா? சாச்சு எடுத்துக்கா, வாஷிங் மிஷினில் போடலாம். ஆ சரி, வாஷிங் மிஷினில் போடலாமா? சரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா. அந்த பின்னாடி போய் அந்த பிளாக் கலர் டப்பு எடுத்துட்டு வா, அது எடுத்துட்டு வா. இது எடுத்துட்டு வாமா சஹன், இது எடுத்துட்டு வா. இந்த இது ஆ ஆ ஓட்ட, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடுத்துட்டு வா. ம் எல்லாத்தையும் இதில் வை. நான் எப்பயுமே இது போல் அழுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து மிஷினில் போட்டு எடுத்துருவேன். பொறுமையாக பண்ணணும் சஹன். ம் சரி, அது அம்மா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிறேன். ஓ ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி காமிக்கணுமா? சரி அம்மா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுறேன். சாச்சிக்கு வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணுற மாதிரி காமிக்கணுமா? ஃபார்வர்டை நீ பொறுமையாகவே எடுத்து வை அம்மாவை, அதை ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணுவேன். ம்
மீதி பொம்மையை கையில் எடுத்துக்கோ. அது அம்மா எடுத்துக்கிறேன், அந்த கூட என்ன எடுத்துக்கிறேன், இதெல்லாம் கையில் எடுத்துக்கோ. யூனிகார்ன் என்ன கையில் எடுத்துக்கோடா. சரி வா. அது அம்மா தூக்கிட்டா. சரி. சரி நான் ஒரு அம்மா போடுறேன். அம் உனக்கு தெரியாது சாச்சு, எந்தெந்த பொம்மை ஃபஸ்ட்டு போடணும் எது செகண்ட் போடணும்னு தெரியாது. அம்மா போடுறேன் போட்டுட்டு. சரி நான் ஒரு நான் போட்டுக்கிறேன். இப்படிவா பொம்மை போட்டாச்சு சாச்சு. இது இல்லை சாச்சு. ஆமா இதெல்லாம் இன்னொரு செட்டு, அடுத்த செட்டு எல்லாம் ஒன்றா போட முடியாதுல்ல. ஸோ அதனால் இவ்வளோ போட்டாச்சு. ஆ ஓப்பன் பண்ணு. ஓப்பன் பண்ணு. இப்படி ஓப்பன் பண்ணக்கூடாது, இப்படி பண்ணணும். ஒரு அம்மா சோப் சோப்பில் போடுறேன். சும்மா கொஞ்சமாக போட்டால் போகிறோம், ஏன்னா அது ஒரு மாதிரி ஸ்பாஞ்ச் தானே, நுர வந்துக்கிட்டே இருக்கும். அது இல்லாமல் சர்ஃப் எக்ஸல் இது. சும்மா ஒரு ஸ்பூன் கை எடுத்துக்கேன். இருமா இதில் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நிறைய செக்ஷன் இருக்குது. காட்டன், சிந்தட்டிக், மிக்ஸ்டு லோடு எல்லாமே இருக்குது. நான் வந்து இதில் மிக்ஸ்டு லோடில் தான் வைக்கிறேன், ஏன்னா டாய்ஸுன்றது தனியாக எதுவுமே இல்லை. ஸோ அதனால் நான் வந்து இந்த மிக்ஸ்டு லோடில் வைக்க போகிறேன். தெரியுதுங்களா, காட்டன் சிந்தட்டிக் நிறையா இருக்குது. ஸோ நான் வந்துட்டு இதில் மிக்ஸ்டு லோடில் வைக்கிறேன். ஓகே சரி. அங்கே சுவிட்ச் போடணும். அம்மா போடுறேன். இப்போ 44 வச்சுருக்கேன்னா ஆன் பண்ணுவோமா? டைம் ஆன் பண்ணியாச்சு. இப்போ சாச்சோட பொம்மையெல்லாம் துவைக்க போகுது. சைன் தண்ணி வரப்போதே வந்துடுச்சு. சாச்சி பொம்மையெல்லாம் குளிக்கிறாங்க. அவன் தானே என்ன பண்ணுறாங்க, அவன் பொம்மையெல்லாம் குளிக்க போகிறாங்க. ஒன்று அக்கா சுத்தல சுத்தும்பா, தண்ணி ஃபுல்லானதுக்கு தான் சுத்தும். சரிப்பா நம்ம உள்ளே போகலாம். சரி ரொம்ப நேரம் நிற்கக்கூடாது. இதெல்லாம் அடுத்த செட்டு போட்டு தரேன் அம்மா. இந்த டாக் பொம்மை இருக்கு இல்லைங்களா, இதுக்கு தனியாக ஒரு ஸ்டோரி இருக்குதுங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சஹனாவோட பொம்மை. இது வந்துட்டு சஹனாவுக்கு தேர்ட் பர்த்டேக்கு இது நாங்கள் வாங்கி கொடுத்தோம். சஹனாவுக்கு ஒரு அரௌண்ட் ஒரு 4 வீக், அதை 4 வயசு இருக்கிற போது சஹனா ஒரு நாள் வந்துட்டு என்கிட்ட வந்துட்டு, அம்மா உங்களோட வயசு என்னம்மா அப்படின்னு கேட்டுச்சு. நான் சும்மா விளையாட்டு போல் ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு விளையாட்டு போல் சும்மா என்ன பண்ணேன், அம்மாக்கா அம்மாக்கா 50 வயசு ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னேன். 50 வயசு 50 அப்படின்ச்சு. ஆமாப்பா அம்மாக்கு 50 இயர்ஸ் ஆகிடுச்சு. எப்போது நான் சஹனாவோடய ஒரு 4 வயசில் அப்படிச்சுமா சொல்லிவிட்டு நான் கிச்சனில் போயிட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அழற சத்தம் கேட்டுச்சு. இல்லைடா அழறால இதோ இப்போ குழந்தை அழற மாதிரி கேட்குதுன்னு சொல்லிட்டு நான் ஹாலில் வந்து எட்டி பார்த்தா இந்த பொம்மையை கையில் வச்சுட்டு ஒரே அழுக. ஏமா அழற அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை உங்களுக்கு வந்துட்டு 50 இயர்ஸ் ஆயிடுச்சுமா, இன்னும் நீங்கள் 50 இயர்ஸ் தான் இருப்பீங்க, அதுக்கப்புறம் செத்து போயிடுவீங்கல்ல, அதை நினச்சி நான் அழுதேன் அப்படின்னுச்சு. அது குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் 100 இயர்ஸ் தான் அப்படின்ற மாதிரி ஏதோ நினப்பில் சொல்லிச்சு. அப்புறம் தான் சொன்னேன், சிச்சா அம்மாவுக்கு அப்படிலாம் இல்லை, அம்மா சும்மா சொன்னேன், அம்மாவுக்கு அப்படிலாம் ஏஜ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் கண்ணெல்லாம் தொடச்சி விட்டேன். அப்புறம் நான் சும்மா கேட்டேன், சரி அப்படி அம்மா இல்லைன்னா என்ன பண்ணுவேன் நீ அப்படின்னு சொன்னேன்னா, உடனே இந்த பொம்மையை வச்சுக்கிட்டு இந்த நாய் பொம்மையை நான் பக்கத்தில் வச்சுக்கிட்டு, எனக்கு அம்மா வேணும், அம்மா என்ன ஏன் என்னை விட்டு போனீங்க அப்படின்னு நான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுச்சு. எனக்கு அது எப்போ நினச்சாலும் சரி, அது எப்போ இந்த பொம்மையை பார்த்தாலும் எனக்கு அது நினப்பு வந்துடும். அப்போ இந்த பொம்மை பார்த்திங்கன்னா அப்படியே ரியல் டாக் மாதிரி இருக்கும். இந்த மூக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்டிஃபாக இருக்கும். இந்த நூலெல்லாம் கூட கலண்டு வந்திருக்காங்க. இந்த காதெல்லாம் பார்த்திங்கன்னா ரியல் டாக் இப்படி உட்காந்துருந்தா இப்படி இருக்கும், அந்த போலவே இருக்கும். யாராவது எங்கள் வீட்டுக்கு வந்தால் கூட நாய் வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. எங்கள் சாச்சும் எப்போ விளையாட ஆரம்பிச்சிச்சோ அந்த நாயை போட்டு ஒரு சுற்று தான், எப்போ பார்த்தாலும் அது அந்த ஆம்பளை பிள்ளைன்ற ஒரு இது தனியாக தெரியும் பார்த்துக்கோங்க. அதை சுற்றி 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 அந்த நாயை வந்துட்டு கொஞ்சம் இப்படி கொல கொலன்னு ஆக்கி விட்டுட்டான். அதுக்கு முன்னாடிலாம் நான் அந்த வாஷிங் மிஷினில் கூட போட மாட்டேன், நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன். அந்த தெரியுதுங்களா, அந்த காதில் இருக்க நூலெல்லாம் வந்துருச்சு, ரொம்ப ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அந்த வாஷிங் மிஷினில் போட்டால் அந்த ஸ்டிஃப்னஸ் போய்டுன்னு சொல்லிட்டு நான் கையிலே தான் வாஷ் பண்ணுவேன். இப்போ தான் நான் வாஷிங் மிஷினில் போட ஆரம்பிச்சிட்டேன், ஏன்னா ஆல்ரெடி இந்த பொம்மை வந்து கொஞ்சம் அந்த மூக்கெல்லாம் கொல கொலன்னு ஆயிடுச்சு.
அதனால் ஸோ சஹனாவும் சரி எங்கள் சார்ஜும் சரி ஓவர் என்ன சொல்கிறதுங்க சென்சிட்டிவ். சஹனாவுக்கு வந்து சின்ன பிள்ளைலலாம் அந்த மாரி படம் போட்டாங்க ஒரு டைம், அப்போ அந்த ஒரு குழந்தை அழும் பார்த்தீங்களா, அவங்க அம்மா வந்து ஆட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துட்டு சஹனா அழ ஆரம்பிச்சிடும். அப்படியே சஹனா ரொம்ப குட்டி பிள்ளை இல்லை, ஒரு 3 வயசு அந்த பிள்ளை தான் இருக்கும். அப்படிலாம் சகனாலும் எங்கள் சாச்சுக்கும் அந்த ஒரு ரொம்ப ஓவர் சென்சிட்டிவ். அந்த கியா கியா குருவினான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கிட்ஸு சாங் இருக்குது, அதில் அந்த குருவிக்கு வந்து எந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா இடம் கொடுக்காது. ஒரு 2 வயசு இருக்கும் இந்த பாட்டு. இதை பிறகு நாங்கள் வீடியோவில் போட்டு காமிச்சோம், சாச்சு ஒரே அழுக. அந்த குருவிக்கு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க, நம்ம வீட்டில் வச்சு வளர்த்தலாம் குருவிய அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது கார்ட்டூனு சும்மா நம்ம இது மாதிரி யாருக்கும் வந்து நம்ம ஹெல்ப் பண்ணணும், ஸோ ஹெல்பிங்க்காக அந்த மாதிரி ஒரு சாங்கு அப்படின்னு சொல்லி சாச்சுவை நாங்கள் வந்துட்டு அந்த போல் சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி பொம்மையெல்லாம் பார்க்குற போது எனக்கு அந்த அப்படியே சின்ன 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 நினப்புகள்லாம் வருது. சரி அடுத்தது எடுத்து கொடு, அவ்வளோதானே சாச்சு கொடு. சாச்சுவோட ஷார்க் சரி நம்ம தைக்கலாம். எங்க அம்மா தச்சு தரேன்னு சொன்னாங்க அந்த வாள். சரி போடு, ப்ரெஸ் பண்ணி போகிற அவ்வளோதான். நான் கிட்ட நடந்துக்கோ, இதே இதே சுவிட்ச் போடக்கூடாது அம்மா, இன்னும் சோப் தூள் போடலாம். செட்டு போட்டு விட்டாச்சு. வரேன் போ. நான் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ள சாச்சு பாருங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிடுச்சு மேலே. நல்லா சேஃபாக தான் எடுத்துகிட்டு போகுது. நான் சரி மெயின் டோரை சாத்திட்டு போகணுன்றதுனால மெயின் டோரை சாத்திட்டு நானும் காய வச்சுட்டு சாச்சு தான் காய வச்சிட்ருக்குறோம். பாய் விரி ஃபுல்லாக விரி. இந்த பக்கம் கொண்டு வா, இப்படி கொண்டு வா. அழுக்கு அழுக்கு என்னடா, குளிச்சா கூட அழுக்காவே இருக்காண்டா. ம் ஆமா. ம் சரி போட்டாக்கணும். சரி இது ராவல் இருக்குது, நான் வாங்கிட்டேன். சரி பெரிய பண்டா இருக்கு, தூக்கி போடக்கூடாது, அழகா வை. ம் காயட்டும் காய். இல்லை இப்படி நிற்க வச்சு காய்வி, அப்போ தான் நல்லா தளித்தறி காய்வை. ம் போகிறோம் விடு, அப்போ தான் வெயில் வரும். தண்ணி தனியாக போடு சாகேன், ஒன்றும் இல்லை, ஒன்று பொட்டின சீக்கிரம் காயாது. தனி தனியாக இருந்தால் தான் சட்டுன்னு காயும். ஆ சின்ன ஒரு அவ்வளோதான், காய வச்சாச்சா, அடுத்த செட்டு கொண்டு வந்து இந்த பாயில் காய போட்டுக்கலாம். சரி வா போகலாம். சரிவா போலாம், டப்பு எடுத்துக்கோ. காலையிலே டெரஸ் எல்லாம் நீட்டாக கூட்டி விட்டுட்டேன், ஃபுல்லாக க்ளீன் பண்ணி கூட்டி இந்த செடியெல்லாம் கூட செடி கடியில் இருக்கிற குப்பை கிப்பை எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. கீழே போ. பொறுமையாக இருக்கு. காய் அடுத்தது துவச்சாச்சா இதெல்லாம். காய்வை அழகாக காய்வை, லைக் தனித்தனியாக காய்வை. அதெல்லாம் ஒரு செட் ஃபஸ்ட்டு காய் செட்டு காய் துவச்சாச்சு. சாச்சியோட ஷார்க்கு. இது அந்த பெரிய டெடி பேரோட ஹார்ட்டு. சரிங்க வை. என்ன வீடியோ இருக்கு, இன்னும் அம்மா அந்த வீடியோ போடல, அதுவும் இது கூட சேர்த்து கம்போஸ் பண்ணுறேன். டெடி பியர் வீடியோ கிளீன் பண்ணத்தானே.
அது அம்மா இன்னும் வீடியோ போடல. அது என்ன சாச்சோட பெரிய டெடி பியர் இருக்கு, அது வந்துட்டு ஒருத்தர வாஷ் பண்ணப்ப நான் வீடியோ எடுத்தேன், பட் அந்த வீடியோ கம்போஸ் பண்ணி நான் போடல. சாச்சு என்ன நினைச்சிச்சுன்னா அந்த வீடியோ நான் போட்டுட்டேன் அப்படின்னு நினச்சிட்டு தான் அந்த வீடியோ பாருங்க அப்படின்னு சொல்லுது. நான் சில வீடியோஸ் எடுப்பேன், பட் எனக்கு கம்போஸ் பண்ண டைம் இல்லாதனால நான் சில வீடியோஸ் நான் அப்லோட் பண்ணாமல் விட்டுடுவேன். அதுதான் சாச்சு சொல்லுது, நான் எப்பயாச்சும் அந்த வீடியோவை வந்துட்டு நான் எடிட் பண்ணி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. அது அந்த பெரிய டெடி பியரோட வீடியோ ஒன்று எங்கள் சாச்சுக்காகவே அந்த வீடியோ நான் போடுறேன். அது அந்த இது ஷார்க்லேருந்து வந்திருக்கு அம்மா, எடுத்து உள்ள தச்சு தரேன். ஷார்க்லேருந்து வந்திருக்குமா? அதையும் காயவை காயவை காயவை. ஆமாம் ஷார்க் உள்ள தான் இருக்கு, தெரியுதா அம்மா? அதை தச்சு கொடுக்குறேன், சாயந்தரமாக தச்சு கொடுக்குறேன். அப்பா எல்லாம் காயிட்டும் பிட்டோ. ஆ பிட்டோ. சரி வா, இதெல்லாம் சாகனோட ஃபுல் டாய்ஸ் எல்லாம் காய வச்சு. சாகன் இன்னும் காய வேணுமா? குடுமா. நேற்றுக்கு ஈவினிங் ஒரு செம்ப மிஷின் போட்டேன், அதில் மேலே காய வைக்கல. திடீர்னு மழை வந்துட்டா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீட்டில் போட்டு காய வச்சுருந்தாங்களா, சரி கட்டளை கொண்டு போய் மேலே காய போடலான்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்கிங்காக இருந்தது, சர்ப்ரைஸாக இருந்தது. செம்பருத்தி பூத்து இருந்ததுங்க, பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு. உடனே சார்ஜை போய் மொபைல் எடுத்துன்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்தேன். ஏன்னா கண்டிப்பாக உங்களுக்கும் காமிக்கணும் இல்லையா செம்பருத்தி பூ பூத்ததை. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஏன்னா என் ஹஸ்பண்ட்க்கு ரொம்ப பிடிக்கும் செம்பருத்தி. என் ஹஸ்பண்ட் அடிக்கடி சொல்லியிருப்பாங்க நான் வீட்டில் ஒரு செம்பருத்தி வை வையின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நான் இதில் வச்சுருந்தேன் பிளாஸ்டிக் பாக்ஸில், அது வரல, அதனால் இப்போ இங்கே கொண்டு வந்து வச்சாச்சு. பாருங்கள் மல்லிகைப்பூ பார்த்திங்கன்னா மூணு மல்லிகைப்பூ பூத்துருந்துச்சு. இது கொஞ்சம் நல்லா அடுக்கு மல்லி, லேட் ஈவினிங் தான் பூக்குது, ஸோ அதனால் அந்த மொட்டை நான் பறிக்கவே இல்லை. நல்லா பூத்துருக்கு பாருங்க. அதுக்கு அது போல் இங்கே பாருங்க பிங்க் ரோஸ் அண்ட் ஒயிட் ரோஸ், அதுவும் நிறையா பூத்துருந்துச்சு. பிங்க் ரோஸ் பிங்க் ரோஸ் ரெண்டும் ஒயிட் ரோஸும் பூத்துருச்சு. எல்லோ ரோஸும் பார்த்தீங்கன்னா மொட்டு வைக்க ஆரம்பிச்சிச்சு. நான் எல்லோ ரோஸ் தான் என்னடா பூ போயே இல்லையே அப்படின்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன், ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஒரு எல்லோ ரோஸ் வாங்கி ஒழுங்காக வரல. அதனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா இந்த ரோஸெல்லாம் ஸ்டார்ட் நல்லா வந்துருச்சு, எல்லோ ரோஸ் மட்டும் ரொம்ப குழுக்கலை. இப்போ பார்த்தீங்கன்னா அதுலேயும் ரெண்டு மொட்டு வச்சிருச்சு. ரொம்ப பார்த்த உடனே எல்லா பூவையும் பார்த்தோன்னே சந்தோஷமாயிடுச்சு. அது இல்லாமல் சங்குப்பூ வேற நிறையா பூத்துருந்துச்சு. இதோ பாருங்க நடுவில் எல்லாம் இந்த முல்லைக்கொடி நடுவில்லாம் சங்குப்பூ நிறையா பூத்துருக்கு. ஸோ சங்குப்பூ இன்னைக்கு எல்லா சுவாமிக்கும் நிறைய சாமிக்கெல்லாம் பூவெல்லாம் வச்சாச்சு. எல்லா பூவும் பறித்து இன்னைக்கு சாமிக்கெல்லாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் காலையில் ஆஃபீஸ்க்கு ஆஸ் யூஷுவல் கிளம்பியாச்சு. இந்த பூ பார்த்திங்கன்னா சண்டே ஈவினிங் பூத்த பூ. நான் ஃபர்ஸ்ட்டில் வீடியோ ஃபஸ்ட்டில் காமிச்சது வந்து சாட்டர்டே பூத்த பூ. இது வந்து நேற்றுக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாகவே பறித்து கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன், அதனால் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்குல்ல. இன்றைக்கி இந்த பூ நான் ஆஃபீஸ் வச்சுட்டு போகிறதுக்காக கட்டி நேற்றுக்கே வச்சுட்டேன். அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. சாச்சும் டே கேர் கிளம்பியாச்சு. சாச்சும் அவருடைய சேவிங் அந்த உண்டியில் எடுத்துகிட்டு எப்பா எப்பா ஐயப்பா பாட்டு பாடிட்டுருக்காங்க, டெய்லி காசு சேர்த்து வச்சுட்டுருக்காங்க. டெய்லி அவங்க அப்பாட்ட கேட்டுருவான் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி எப்படியும் அதுலேயே ஒரு 250 ரூபா சேர்த்துட்டான் பார்த்துக்கோங்க அவனோட உண்டியில். சேவிங்ஸும் நல்ல படத்தினாங்க குழந்தைங்களுக்கு, அதனால அந்த படத்துக்கு சொல்லி கொடுக்கணுன்றதுனால அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். சாச்சும் அதே மாதிரி கரெக்டாக சேர்த்து வச்சிட்ருக்குது. சாச்சுக்கு என்ன கேட்குறாலும் அந்த உண்டியல்லேருந்து வர காசு ஒரு நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம் அந்த காசுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட அதுவாக சொல்கிறேன் சரிங்களா. ஓகே சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.